வெல்கம் டு உமா மேக்ஸ். இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் த்ரீல ஹார்மோனிக் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ங்க, இதை எல்லா மாணவர்களும் இதை ஈஸியாக புரிஞ்சிட்டு போடக்கூடிய ப்ராப்ளம். 8 மார்க்கு சுலபமாக வாங்கக்கூடிய ப்ராப்ளங்க. மேக்ஸு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற சொல்கிற ஸ்டூடெண்ட்டை கூட இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக அவங்க புரிஞ்சு 8 மார்க்கு வாங்கிடலாங்க ஈஸியாக, ரைட்டுங்களா? சரி பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க க்வெஸ்சன் இல்லை அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு 2 ஹார்மோனிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? அப்போ நான் நடத்தோம்னா, நம்ம A0 A1 A2 வரைக்கும் போடணும், அதேமாதிரி B1 B2 வரைக்கும் போடணும். ஓகே, அங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 ஹார்மோனிக்குன்னா அப்போ 2 வரைக்கும் போடணும், A2 வரைக்கும் கண்டுபிடிக்கணும், B2 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். 3 ஹார்மோனிக்குன்னு சொன்னால் A3 B3 வரைக்கும் கண்டுபிடிக்கணும், ரைட்டுங்களா? சரி, இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 இருக்கும், 1 2 3 4 5 6. சிலது 7 கொடுத்துருப்பாங்க, அதுவும் 6 தான். ஏன்னா இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே லாஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிருக்கும். அப்போ என்ன சொல்லணும், 6 தான் எடுத்துக்கணும். ஓகே, என்னோடய வேல்யூ 6 தான் எடுத்துக்கணும். சரி, இப்போ பாருங்கள், ஃபார்முலா 2 ஹார்மோனிக்குன்னு கொடுத்துருக்காங்க. 2 ஹார்மோனிக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த ஃபோரியர் சீரிஸை எக்ஸ்பிளைன் பண்ணோம். 2 வரைக்கும் A0/2 ஒரு மஸ்ட்டு, A1 cos x, A2 cos 2x, B1 sin x, B2 sin 2x. அதனால் நம்ம ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த A0, A1, A2, B1, B2 இதுதான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த டேபிள் தேவை. ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துக்கிற அந்த இதை வந்து அப்படியே எழுதிக்கங்க, ஆங்கிள். அதுக்கு அடுத்தது ஒய் எழுதிக்கிறோம், கொடுத்துருக்க அந்த ஒய் எழுதிப்போம், ரைட்டுங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது என்ன செஞ்சுருக்க பாருங்கள், இந்த cos x. அப்போது இந்த இது இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிளெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதை வந்து எல்லாமே 60 60 போகும், 0 அப்புறம் 60 அப்புறம் 120. ஓகே, அதான் 220 180 அப்படின்ட்டு ஒரு 60 60 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கோம். ரொம்ப ஈஸி. சில மாணவர்களுக்கு இந்த வேல்யூ தெரியலனா கூட நீங்கள் 60 60 இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காஸ் 0 போடுவோம், அப்போ காசு 60, அப்புறம் காஸ் 60 ஒரு 60 ஆட் பண்ணால் 120 வரும், அப்போ காசு 120, அப்புறம் காசு 120 ஒரு 60 ஆட் பண்ணால் காசு 180, ரைட்டா? 20 அதுக்கப்புறம் 80, புரியுதுங்களா? 180 அப்புறமா ஒரு அதோட ஒரு 60 ஆட் பண்ணிங்கன்னா 240 வரும், 240 ஒரு 60 ஆட் பண்ணால் 300. அப்போது இந்த வேல்யூலாம் இதில் சப்ஸ்டிட் பண்ணால் இதில் வந்துடும் காசில், ரைட்டுங்களா? புரிஞ்சிச்சுங்களா? 0 30 டிகிரி, அதுக்கப்புறமா சாரி 60 டிகிரி, அதுக்கப்புறம் 120, அதுக்கப்புறம் 60 ஆட் பண்ணால் 180, அதுக்கப்புறம் 240, 300. இந்த ஆங்கிள் தான் வரும் பாருங்க. அதனால் இப்போ காசுக்கு என்ன பண்ண போகிறோம், 0 அப்ளை பண்ணுறோம், 60 அப்ளை பண்ணுறோம், 120 அப்ளை பண்ணால் இங்கே வேல்யூ வந்துடும். அதை டிகிரியில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்க, அந்த செல்லில் அந்த லேப்டாப்பில் இது கால்குலேட்டரில் வந்து ரேடியனில் இருக்கா டிகிரியில் இருக்கான்னு பார்த்துங்க. ரேடியனில் இருந்துச்சுன்னா ஆன்சர் வேறு வேறு கிடைக்கும், ரைட்டுங்களா? டிகிரியில் கன்வெர்ட் பண்ணிங்க. அப்புறமா என்ன பண்ணோம், இந்த 2 அந்த ஆங்கிளு என்ன பண்ணோம், காசு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காசு போட்டு காசு டைப் பண்ணிட்டீங்கன்னா கால்குலேட்டரில் இன்ட்டு 2 ப்ராக்கெட்டில் வந்து 0 போடுங்க, அதே மாதிரி 60 அந்த ஆங்கிளை அப்படியே போடுங்க, புரியுங்களா? இப்போ கால்குலேட்டரில் காசு ஐத்துறீங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அப்புறம் 2 இன்ட்டு என்ன ஆங்கிள் இருக்கோ அதை போட்டுங்க, 60 அப்படின்னா 120 அதனோடய வேல்யூ கிடைக்கும், புரியுதா? காசு 120 அதை மாதிரி போட்டுங்க, அப்போது இது இந்த கிடச்சிரும். சைனுக்கு அதே மாதிரி சைன் 0 சைன் 60 சைன் 120 180 சைனு 240 சைனு 300 சப்ஸ்டிட் பண்ணால் இந்த வேல்யூலாம் கிடச்சிடும். அதேமாதிரி அதில் ஆங்கிள் என்ன பண்ணணும், நாங்கள் போட்ட மாதிரி சைனு போட்டுக்கணும், சைன் போட்டு ப்ராக்கெட் போட்டுங்க, அப்படி 2 இன்ட்டு இங்கே என்ன ஆங்கிள் வருதோ அதை போட்டுங்க, 60 இந்த இடம் வந்து 60 வரும், 120 அப்படி மாறி மாறி வரும், ஆங்கிள் போட்டிங்கன்னா எனக்கு இந்த காலம் கிடச்சிடும் சைனில், ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இங்கே இந்த காலமும் அட்லை பண்ணும், ரைட்டுங்களா? ஒய் காஸ் எக்ஸு, அடுத்து ஒய் காஸ் 2x, ரைட்டுங்களா? இது ரெண்டும் ஒய் சைன் எக்ஸு ஒய் சைன் 2x அந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதுங்களை டோட்டலாக பண்ணிக்கோங்க,
ரொம்ப ரொம்ப ஈஸி. இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக போடலாங்க. கால் ரெட்டில் இருந்துச்சு அப்படின்னா கடகடன்னு போட்டு தெரியலாம். நெக்ஸ்ட்டு ஏ நாட்டு, ஏ நாட்டுக்கு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுங்க. டூ இன்ட்டு சம்மேஷன் ஒய் பை சிக்ஸு இதான் ஃபார்முலா. சிக்ஸ் எப்படின்னா அங்கே என்னோடய வேல்யூ நம்ம சிக்ஸு, அதனால் நம்ம சிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். சில சம்மு உங்களுக்கு டுவெல் வரைக்கும் கொடுத்தாங்கன்னா டுவெல் யூஸ் பண்ணோம். ஒன்று சிக்ஸ் வரும் இல்லை டுவெல் வரும், சரிங்களா? வேறு எதுவும் நம்பர் வராதுங்க, அதனால் தைரியமாக போடலாம். பெரும்பாலும் நம்ம சிக்ஸ் கேட்பாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணுவோங்க, சிக்ஸ் யூஸ் பண்ணோம் ரைட்டாக. இதுக்கு முன்னாடி டூ போட்டுக்கணும். சம்மேஷன் ஒய் டோட்டல் நம்மளுக்கு தெரியும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். டேபிளில் பார்த்தோம்ல, அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். இதே ஒரு ஃபார்முலா பாருங்கள், டூ இன்ட்டு ஒன் பை சிக்ஸு சம்மேஷன் ஒய் காஸ் எக்ஸு, அதே மாதிரி டூ இன்ட்டு ஒன் பை சிக்ஸு சம்மேஷன் காஸ் டூ எக்ஸு. அதோட டோட்டல்லாம் இருக்குல்ல, அந்த டோட்டலை சப்ஸ்டிட் பண்ணி இந்த டூ பை சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ரைட்டுங்களா. அந்த வேல்யூலாம் எடுத்தாந்து முன்னாடி ஃபார்முலா பார்த்துல அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் அதுதான் நம்மளுக்கு ஆன்சருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மங்க ரைட்டுங்களா. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்ச்.